தமிழ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோ தான் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு என்ன அப்படின்னா, இர்ஃபான் சியூ சமீபத்தில் ஒரு கார் வாங்கியிருந்தாங்க. அந்த காரை இப்போ ரீசெண்டாக செல் பண்ணிட்டாங்க. அதுக்கான காரணத்தையும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மதன் கௌரி இந்த பக்கம், இர்ஃபான் சியூ ரெண்டு பேர்ல யாருக்கு அதிகமான இன்கம் வருது அப்படின்றத ஒரு சில ப்ரூஃப்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சார்டாக் நான் உங்கள் சார். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு கூட வர பெல் பட்டியும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாருக்கும் இர்ஃபான் சியூ, இர்ஃபான் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து ஒரு ஃபுட் பிளாகர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் போய் ஃபுட் பிளாக் பண்ணி அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதா இவருக்கு வேலை. இப்போ கூட சமீபத்தில் துபாய்க்கு போய் அங்கேயும் ஃபுட் பிளாக் எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இவர் வந்து ஒரு பிஎம்டபிள்யூ காரை வந்து எடுத்திருந்தாங்க. அது ஒரு சைன் ஹேண்ட் கார் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கார் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தார். எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு இந்த பிஎம்டபிள்யூ தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த காரோட கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் பார்க்கறதுக்கு அட்ராக்ஷனாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாரும் எதுக்காக கார் வாங்குவோம், நிறைய பேர் நம்மளை வந்து நம்மளோட காரை வந்து புதுசாக பார்க்கணும், அதுவும் இல்லாமல் நம்ம போகிற இடத்துக்கு நல்லா சொகுசாக கம்ஃபர்டபுளாக போகணும் அப்படின்னு தான். அதே ஆசையில் தான் இர்ஃபான் சியூ வந்து கார் எடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த ஆசையாக அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் சியூ கார் எங்கே போனாலும் ஈஸியாக எல்லாருமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆரஞ்சு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இது வந்து இர்ஃபானோட கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் காரில் போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி ஓவர்டேக் பண்ணி வந்து இவர் வந்து பார்க்குறதாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இந்த கார்னால அவருக்கு எழுந்திருக்குது. இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் போகிற இடங்கள் எல்லாமே நிறைய பேர் பைக் லாகரும் இருந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவர் வந்து கிராஷ் பண்ணும்போது இந்த காரை வந்து சேசிங் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் அவரை வந்து பார்க்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை ஓட்டிட்டு வரவங்களுக்கும் பிரச்சனை, இர்ஃபான் அந்த காரில் போயிட்டு இருக்க இர்ஃபானுக்கும் பிரச்சனை. இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட பிஎம்டபிள்யூ காரை வந்து விற்றுக்கிறாரு. இந்த காரை அவர் விற்றுக்கான உண்மையாக ரீசன் தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி நிறைய பேர் அவரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, ஒரு நமக்கு ஒரு ப்ரைவசி கிடையாது அப்படின்ற ஒரு காரணத்தில் தான் ஒருத்தரோட காரை விற்றுக்கிறாரு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் சியூ போகிற இடத்துக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ட்ராவல் தான் பண்ணி போய் ஆகணும். அவர் வந்து ஒரு ஊரில் மட்டும் எடுக்கல, நிறைய ஊரில் வந்து வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎம்டபிள்யூ காரை வந்து அவர் எடுத்திருந்தார். அந்த இடத்த வச்சு நிறைய இடத்துக்கு போனார். ஆனால் இந்த பிரச்சனை, அதாவது பைக்கில் போகிறவங்க வரவங்க எல்லாம் இந்த காரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க, நம்மளை வந்து இடத்துக்கு போக முடியல, நம்மளால் அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கோன்ற ஒரு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிஎம்டபிள்யூ காரை விற்றுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான விஷயத்தை பார்த்தலாம், இர்ஃபான் சியூ, மதன் கௌரி ரெண்டு பேரில் யாருக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதன் கௌரி கிட்டத்தட்ட 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறாரு. இப்போ இர்ஃபான் சியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இப்போ தான் ரீச் பண்ணி தாண்டி போயிட்டு இருக்காரு. இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே டெய்லி வந்து ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க. இர்ஃபான் சியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பிளாக் வந்து அதை பற்றின வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாமல் சில மொபைல் ரிவ்யூஸும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மதன் கௌரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ் சொல்லி ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை பற்றி டெய்லி ஒரு வீடியோ போடுறது அவரோட வேலையாக இருந்துட்டு சேனல் ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் மதன் கௌரி டெய்லி ஒரு வீடியோ போடுறதை வழக்கமாக வச்சுட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதன் கௌரி வீடியோ பார்க்காம தூங்கவும் மாட்டாங்க, அந்தளவுக்கு தீவிர ஃபேன்ஸும் மதன் கௌரிக்கு இருக்காங்க. இப்போ இதே மாதிரி இர்ஃபான் சியூ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. சரி இப்போ வந்து கேட்டீங்க உங்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட வந்து கேட்கலாம், இப்போ வந்து இர்ஃபான் சியூக்கு அதிகமாக ஏர்னிங் வருதா இல்லை மதன் கௌரிக்கு ஏர்னிங் வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து மதன் கௌரிக்கு தான் நிறைய ஏர்னிங் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் அவருக்கு வந்து 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறாங்க. இப்போ தான் இர்ஃபான் சியூ 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு காரணமாக சொல்லுவீங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு எத்தனை வியூஸ் வருது, எத்தனை வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுறீங்க அதுதான் பிரச்சனை. அது இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங் வரும். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ன்றது உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணி சீக்கிரம் பார்க்கறதுக்கு வந்து ஒழியே தவிர மற்றபடி சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வராது. யூடியூபோட பாலிசி படி 4000 வாட்சிங் அவர்ஸ், அது இல்லாமல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணாலே உங்களுக்கு வந்து மோனடைசேஷன் எனபிள் ஆகி அதுக்கப்புறம் ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் ஒரு போட்ட ஒரு வீடியோ வந்து 1 மில்லியன் வியூஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க ஒரு வீடியோ போகிறாங்க அது 10000 வியூஸ் தான் போகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 1 மில்லியன் வியூஸ் போணுச்சு அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தாலும் உங்களுக்கு தான் ஏர்னிங் அதிகமாக வரும். இப்போ இதே விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் சியூலையும் நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதன் கௌரிக்கு நிறைய ஏர்னிங் வரும், இர்ஃபான் சியூக்கு அவரோட கம்மியாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. யூடியூப் பொறுத்த வரைக்கும் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்றது முக்கியமே கிடையாது, எத்தனை வியூஸ் உங்களுக்கு வருது, எத்தனை வீடியோஸ் நீங்கள் ரெகுலர் அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இர்ஃபான் சியூம் டெய்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு, மதன் கௌரி ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் ஒரு டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி இர்ஃபான் சியூக்கு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் அவர் போடுற வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 3 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் வியூஸ் போகுது. அதே மாதிரி மதன் கௌரி 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தாலும் இப்போ அவர் போடுற வீடியோஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக
ஒரு 3 lakhs 6 lakhs வியூஸ் போயிட்டு இருக்குது. ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 lakhs 6 lakhs வந்து ஒரு வீடியோக்கு வந்து போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் ரெண்டு பேரில் யாருக்கு ஏன் நீங்கள் அதிகமாக வந்து கேட்டீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே இப்போதைக்கு ஈக்குவலாக வந்துட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே ரெகுலராக அப்லோட் பண்ணுறாங்க, ரெண்டு பேருக்குமே ஆவரேஜான வியூஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ என்னைக்குமே ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக வருது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதன் கௌரி இந்த பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் எதுவும் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இர்ஃபான் சிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த பெய்ட் ப்ரொமோஷன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சில கிவ்அவேஸும் இர்ஃபான் சிவில் வந்து நடந்துச்சு. அந்த கிவ்அவேல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 50,000 எடுத்து கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணி அது மூலமாக அந்த படம் அந்த படத்தில் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது கிவ்அவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இதை சப்ஸ்கிரைபர்ஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு போட்டி மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து 1 lakh rupees வந்து ப்ரைஸ் கொடுத்துருந்தாரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெய்ட் ப்ரொமோஷனில் வந்த அமௌண்ட் தான் அந்த அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிவ்அவே பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதன் கௌரி வந்து வீடியோ சிவரை போடலாம், அவர் எந்த பெய்ட் ப்ரொமோஷனும் பண்ணல. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இர்ஃபான் சிவில் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இர்ஃபான் சிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போய் ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹோட்டல்லேருந்து கூட நிறைய பேர் வந்து அவருக்கு பணம் கொடுத்து வந்து எங்கள் ஹோட்டலில் ரிவ்யூ பண்ணுங்க, அதை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொமோஷன்ஸ் இர்ஃபான் சிவுக்கும் வந்துட்டு தான் இருக்குது. யூடியூப் ஏர்னிங்கை தவிர்த்து இர்ஃபான் சிவுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் நல்லா வந்துட்டு இருக்குது. அவர் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறாரு. இப்போ அந்த ஹோட்டலுக்கு போனாங்க அப்படின்னா அவங்களும் தனியாக பணம் கொடுத்து ப்ரொமோஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்ன கேட்டீங்க அப்படின்னா மதன் கௌரியை விட இர்ஃபான் சிவுக்கு அதிகமாக பணம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ நம்ம சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏர்னிங்ஸ் பக்கத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் காட்டுற ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படியே வராது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வர்ற எல்லா வியூஸுக்குமே ஆட் வர மாரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏர்னிங்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க. ஆனால் எல்லா வியூஸுக்கும் வந்து ஆட்ஸ் வராது. இப்போ வந்து நம்ம சோசியல் மீடியா வெப்சைட் செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ மதன் கௌரிக்கு அப்படின்னு எடுத்துனா சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அவர் வந்து 1390 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவரோட மந்த்லி ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8,700 $139,000 வரைக்கும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இர்ஃபான் சிவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் 1210 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா $8,300 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா $132,000 வரைக்கும் வர்றதா வந்து ஏர்னிங் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஆவரேஜான வியூஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ சிமிலராக ரெண்டு பேருக்குமே வந்து ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் சோஷியல் மீடியாலேயே போட்டிருக்காங்க. கம்பேரிஷன் பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் ஆவரேஜான வியூஸ் வந்துட்டு இருக்குது, ஆவரேஜான இன்கமும் கொடுக்குற மாதிரி தான் சோஷியல் மீடியாலேயே அப்லோட் பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் ரெண்டு சேனலையுமே கடைசி 30 நாளில் 170,000 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவலான ஒரு வளர்ச்சியை தான் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மதன் கௌரி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவர் கேமரா வச்சுக்கிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு அவர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இர்ஃபான் சிவ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் விளாக் அப்படின்னு சொல்லி விளாகுன்னு சொல்லி நிறைய கேமராஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய இடத்துக்கு போகும்போது நிறைய விதமான கேமராஸ் யூஸ் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இர்ஃபான் சிவ் வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் மூலமாக அவருக்கு வந்து யூடியூப்ல கிடைக்கிறத விட எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கிது. மதன் கௌரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல வர இன்கம் மட்டும்தான் கிடைச்சிட்டு இருக்குது. இவர் எந்த பெய்ட் ப்ரொமோஷனும் பண்ணல. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா இர்ஃபான் சிவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதன் கௌரியை விட அதிகமாக ஏன் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ மந்த்லி ஒரு ஆவரேஜா இப்போ மதன் கௌரி ஒரு 10 lakhs வரைக்கும் ஏன் பண்ணுறாரு அப்படின்னா இர்ஃபான் சிவ் ஒரு 12-13 lakhs வரைக்கும் இன்கம் கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவரை கம்பேர் பண்ணும்போது இவர் இந்த அளவுக்கு வருதுன்னு சொல்றேன். ஸோ நான் வந்து இவர் வந்து 10 lakhs வாங்குறாரு, இவர் வந்து 13 lakhs வாங்குறாருன்னு சொல்லல, நான் வந்து ஒரு எஸ்டிமேட்டாக சொல்றேன். இப்போ ஒரு மதன் கௌரி 10 lakhs வாங்குறாரா, இவர் வந்து 13 lakhs வாங்குவார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன். இந்த ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றின எதுவும் சந்தேகங்கள் உங்களோட கருத்துக்கள் எதுவும் சார் தயங்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.